சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஒரு கதை சொல்லுங்க சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிச்சு. நான் கதை சொல்றேன் கேளு. ஓனக மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. முக்காவசி பேருக்கு ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, அரசல் பொருசலாக கேட்டிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் தட்டுத்தர மாதிரினாச்சும் உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ளூமியை பற்றி டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் எதற்காக பண்ணப்படுது அதுதான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்ன்றது வந்து என்னன்னா, ப்ளூ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அது மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கண்ட்ரோல்டு. அது வந்து ப்ளூ பண்ணும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் வந்து நிறையா யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்களேன், இந்த இங்கிலாந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் நிறைய இடத்துல இங்கிலாந்துன்னு போயிட்டீங்கனாலே இந்த ப்ளூ கலர் நீல கலர் தவிர்த்துட்டு போகவே முடியாது. ராணியை பார்க்கணும், ராணியை தொடணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலரை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இந்த நீல கலர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீல கலர்ன்றது வந்து உங்கள் பிரெயினை ஒரு சில இடத்துல கட்டுப்படுத்த முடியும், அந்த ஆற்றல் இந்த நீல கலருக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி மற்றும் வெள்ளி, சனியிலேருந்து ஆற்றல் எடுக்கிறாயின்னு சொல்லியிருக்கோம். சனியிலேருந்து ஆற்றல் எடுக்கிறாங்க, ஆற்றல் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆற்றல் எப்படி எடுக்கிறாங்க? கலர், அலைவரிசை. இந்த நம்ம கண் மூடியாக, இந்த கண் மூடியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? கலர்ஸ். காது வழியாக கேட்குறது என்ன? ஓசைகள். இந்த ஃப்ரீக்குவன்சி. மூக்கு வழியாக ஸ்மெல் பண்ணுறீங்க, வாய் வழியாக டேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த கண் வழியாக பார்க்குற அலைவரிசை ப்ளூ கலர். ஓகேவா? அது கண் வந்து வழியாக உள்ள போய் பிரெயின் கண்ட்ரோல் எடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் உங்கள் மூளைக்கு தெரியும். இது வந்து ஒரு சில கனெக்ஷன்ஸ், அந்த ப்ளூ கலருக்கும் உங்கள் பிரெயினுக்கும் கனெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் ப்ளூ பீமுக்கு பேர் ஏன் வந்திருக்குன்றது பார்ப்போமா? ஏன்னா இதுக்கப்புறம் அப்புறம் காலங்களில் ஒரு சில மிஸ்ட்ரீஸான விஷயங்கள்லாம் நேரடியாகவே நடக்க ஆரம்பிக்கும். அது நடத்துறதும் ஒரு கூட்டமாக இருக்கும், இயல்பாக நடக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸான விஷயங்கள் உண்மையாகவே நடந்துகிட்டு இருக்கும் ஒரு சில இடங்களில். அதை மறைக்கிறதுக்கு போலியாக பல விஷயங்களை இவங்களே கட்டமைப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த உண்மையான விஷயங்கள் ப்ரோ அப்படி என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே ப்ரோ நிறைய பேர் கேட்பீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஏலியன்ஸ், வேட்டுக்கிரகவாசிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமே ரியல் லைஃப்லேயே ஒரு சில இடங்களில் நடக்கும், இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த உண்மையான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறத மறைச்சு போலியான இன்சிடென்ட்ஸை பூம் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதுக்குள்ளே போனாலும் இந்த மிஸ்ட்ரீஸான விஷயங்கள் நிறையா வரும். இப்போலாம் ரீசெண்டாக அந்த ஃப்ளாட் எர்த் தேரி அதிகமாக வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளாட் எர்த் தேரியை ஏன் அவங்க பூம் பண்ணுறாங்க? அவங்களோட சோசியல் மீடியாவில் தான் அது வந்துட்டு இருக்கு. நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் பூம் ஆகவே ஆகாது. எவ்வளோதான் கதறி கதறி பேசினாலும், டிஃப்ரெண்ட்டாக விஷயங்களில் பேசினாலும் வியூஸ் போகவே போகாது. காரணம் என்ன? ஓகே, இந்த ஃப்ளாட் எர்த் தேரி பொய்ன்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. இது ஒரு டாபிக்டான டாபிக், கான்ஸ்பிரசி தேரின்றீங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பாருங்கள். இதுக்கான காரணம் என்ன? இந்த கான்ஸ்பிரசி தேரி அவனுக்கு தேவை. காரணம் என்னன்னா, அவன் அங்கிட்டு செய்கிற விஷயத்தை இவன் கான்ஸ்பிரசின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஒதுக்கி விட்டுருணும். இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாமளும் இந்த கான்ஸ்பிரசி தேரி கூட்டம் தான் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. நம்மளும் இந்த ஃப்ளாட் எடுத்துருக்குல்ல அந்த கூட்டம் தான் சொல்லி ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸோ ஒரு விஷயம் அவன் பண்ணுறான் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த பக்கத்து இந்த மிஸ்ட்ரீஸான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிஸ்ட்ரீஸான விஷயம் மறக்கிறதுக்கு பயங்கரமான போலிகள் உள்ள உருவாயிட்டு இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இப்போ நம்ம சவுத்தில் இங்கே வந்துருச்சு, இந்தியாவிலே வந்துருச்சு கான்ஸ்பிரசி. இந்த கான்ஸ்பிரசி அதிகமாக பூம் ஆகும். இங்கே இல்லையனு பார்த்தோம், அங்கே இல்லையனு பார்த்தோம், வானத்தில் ஒரு மாதிரி வெளிச்சம் பார்த்தோம், உண்மையாக ஒரு சில இடங்களில் வந்திருக்கோம், அதையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இதை பிரித்து பார்க்க தெரியணும். ஓகேவா? அது வெளியிடுற ஆள் யார், அது நபரோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது உண்மையாக, அது உண்மைத்தன்மையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ இல்லை முக்கியமான ஒரு மீடியா சம்மந்தப்பட்டதோ எல்லாம் இருந்தார்னா கண்டிப்பாக அவரோட உண்மைத்தன்மையை தேடி பாருங்க. தேடி பார்த்தா அவர் என்ன மாதிரி செயல்படுறாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ நிறையா ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய நியூஸ்லாம் எல்லாமே டக்குன்னு கண்ண முடியும்னு நம்பிடக்கூடாது. அதுக்குள்ளே விஷயங்கள் நிறையா இருக்கும், அதை தேடி பார்க்கணும். அது உங்களை எந்த சைடு திருப்பி வைக்கிறாங்கன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் எதை திங்க் பண்ணணுன்றதே அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதுக்கு அவ்வளோ சாதாரணமாக பண்ணிட முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு செட்டார் வேலை பார்க்கணும். மீடியாஸு, சோசியல் மீடியாஸு, ஒரு எல்லாருமே ஒரு கட்டமைப்பு முழுசாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பூம் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மனசில் அது பதியும். ஊரே சேர்ந்து தேர் எடுக்குதுன்னா நீங்களும் சேர்ந்து தேர் எழுப்பீங்க, வேடிக்கை பார்க்க மாட்டீங்க. ஏ, எல்லாருமே இருக்கிறாங்க, அப்போ நம்மளும் இருப்போம்ப்பா. திடீர்னு போகிற ரோட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு 10 பேர் போகிறாங்க. போகிறப்பெல்லாம் அந்த பிள்ளையார் கோயில் பார்த்து கும்பிட்டு கும்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11வது ஒருத்தர் வரான் பார்த்தீங்களா, அவனும் ஒரு பார்க்கும்போது சரி எல்லாரும் கும்பிட்றாங்க, நம்மளும் 10 பேர் பண்ணுறான்றக்காகவே இந்த 11வது ஆள் கும்பிட்டு போவான். ஸோ இதுதான் அது மக்களுடைய மாஸ் மைண்ட் செட்னு வாங்க. ஒரு கூட்டம் ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா பின்னாடி இருந்து ஒருத்தன்
கணக்கே இல்லாமல் கேள்வியே கேட்காம செஞ்சுட்டு போவான். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா, எங்கள் தாத்தா சொன்னாருப்பா, எங்கள் பாட்டி சொன்ன, அது ஏன் எதுக்கு விசாரிக்கவே மாட்டான், அது சொல்லிட்டாங்க அவ்வளோதான் செய்வோம். இப்படி காலப்போக்கில் போகும்போது என்ன தெரியுமா ஆகும், அவங்க சொன்னாங்க அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக அது உண்மையாகவே ஏதாச்சும் ஒரு விஷயமா இருந்தாலும் அது தட்டி கழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதோ காரணத்தில் அவங்க காலத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தட்டி கழிக்க வாய்ப்பு இருக்குது. மொதல் ஒரு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் எதுக்கு என்ன காரணத்துக்காக இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே, இப்படி ஒரு ரீசன் இருக்கா, இந்த பர்பஸ் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, இந்த காலகட்டத்தில் அது அடாப்ட் ஆகுதா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அப்புறம் மாறும் ஒரு சில விஷயங்கள், இந்த காலகட்டத்தில் அது அடாப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க. முக்கியமாக அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வானவில் கூட்டம் இருக்குல்ல, அந்த வானவில் கூட்டத்தெலாம் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமானு. ஏன்னா ஏற்கனவே இங்கே குழந்தை இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே செயற்கைக்கு போயிட்டுருக்காங்க, ரோபோட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு எங்கேயுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து வானவில் கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுன்னு வச்சு பாருங்கள், இன்னமும் இந்த சமுதாயம் கட்டமைப்பு உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். புரியுது, அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ப்ரோ ப்ராஜெக்ட் ப்ளூமிங் வா ப்ரோ அப்படின்னா ரைட்டு, இந்த ப்ராஜெக்ட் ப்ளூமிங் வச்சு வானத்தில் பல வித்தைகள் கட்ட போகிறாங்க. இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க, பல வித்தைகளை கட்ட போகிறாங்க, நீங்கள் பிரமித்து பார்ப்பீங்க. ஏன்னா நானே ஒரு சில டைம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்க அவ்வளோதான். ஒரு சில டைம்லாம் நான் வானத்தில் நைட் டைம் பாத்ரூம் போகிறப்ப பார்த்துருக்கேன், ப்ளூ கலரில் ஒரு லைட் மாதிரி ஒரு வேவ் வந்துச்சு, எனக்கே அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம உண்மையாக தான் பார்த்தோமா இல்லை இதுமாதிரி எல்யூஷன் ஷா அப்படின்னு நானுமே குழப்பத்தில் இருந்தேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ப்ளூமிங் பேசும்போது எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஸோ அதனால் சொல்கிறேன். இப்படி ஒரு இன்சிடென்ஸ் எனக்கே நடந்திருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கான்ஸ்பிரசி இதை பற்றிலாம் டாபிக்டான டாபிக் இருக்குல்ல, இதெல்லாம் தொடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னானே தெரியறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் மாடியில் இருக்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன், மாடியில் உட்காந்து பசங்களாம் கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கோம், நான் படுத்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு இந்த மாதிரி பீம் பார்த்தேன், டக்குன்னு இந்த இது இருக்குல்ல வானம் ஸ்கை டக்குன்னு பிரைட் ஆகிட்டு அட்டம் ஆயிடுச்சு அப்படின்ற செகண்ட்ஸ்குள்ளே. அது இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு மாதம் இருக்கும் இல்லை மூணு மாதம் இருக்கும் இல்லையே, சரியாக டைமிங் தெரியல, அந்த டைமிங்கில் அது நடந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் இதை பேசும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஸோ சொல்கிறேன். ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ ரீசனாக இருக்கும் தெரியல, அது என்ன ரீசன் தெரிஞ்சால் நான் நேரடியாக சொல்லிட்டு போயிருப்பேன். சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு இப்போயும் அது தெரிஞ்சிச்சு. இதுக்கான காரணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, மனுஷங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு, நம்ம இன்னமும் சின்ன லெவலில் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஏலியன்ஸ் வந்து இது கிரகத்தில் இருப்பாங்க அந்த கிரகத்தில், இது கிடையாது. அவனுங்க இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டானுங்க, வெளியே நம்முடையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்றதுக்கு வந்துட்டானுங்க. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கவங்களும் வெளியே கொண்டு வர போகிறாங்க, உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஏன்னா இப்போ இருந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஏலியன்ஸ் இவங்கலாம் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம தலையில் முளை அரிக்கிறதுக்கு. இங்கே மனித கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது டிராஃபிக் ஜாம் ஆகும், அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ குறைச்சி அவங்களுக்கு ஈக்குவலாக, அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு ஈக்குவலாக ஏதோ அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது என்றைக்கு உங்களுக்கு புரியுதோ, ஏன்னா மனிதர்கள் மட்டும்தான் குட்டி போட்டு மைக்ரேட் ஆயிடுவாங்க, புரியுது அவங்களுக்கு. ஆனால் அவனுங்களால முடியாது, அதனால தான் இது சிக்கலே. பரிணாம வளர்ச்சியில் வந்து அவங்க தோல் ஃபெயிலியர்ஸ் ஆன கூட்டம், அந்த கூட்டம் அவங்களுடைய படைப்பே அப்படி தான் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. பட் நாம் அப்படி கிடையாது, கரெக்டான படைப்பு. ஸோ நம்மளுடைய படைப்பை கெடுக்கும், கடவுளுடைய ஒரு பொம்மையை நாசம் பண்ணணும். உடச்சி இந்த சின்ன பிள்ளைங்களா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடச்சி சுக்குநூறாகி கழுத்து தள்ளி எடுத்துச்சு, காலில் சுருகுது, காலத்துல கழுத்து இந்த மாதிரி விளாடுவாங்கல்ல, என் மானே இதை பண்ணுவேன். ஒரு ரிமோட் கார் பண்ணுவேன், வாங்கி நாலு நாள் ஓட்டுவேன், அஞ்சாவது நாள் பிரித்து பாட்பாட்டாக கழட்டிடுவேன். ஸோ அப்புறம் நான் நம்ப ஊட்டி மாதிரி வேறு ஏதாவது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம சின்ன வயசுலேருந்து. இதை அவனுங்க நம்மளை மனிதர்களை வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க, நாம் ஒரு சின்ன சின்ன பொருட்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம், அவனுங்க நம்ம மனுஷங்களை வச்சே பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் பாருங்களேன் இந்த ஆராய்ச்சிகள்லாம் பாருங்களேன், எதுக்கு தேவையில்லாமல் கிருமிகளை தயாரிக்கிற, எதுக்கு அழிவுக்கான பாம்ஸை தயாரிக்கிற, இதுக்கான காரணம் என்ன, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லித்தரா, கடவுளாக சொல்லித்தராரு பாம் தயாரி தூக்கி இன்னொரு நாட்டுமேல போடு, கிடையாது. இது அறிவு ப்ரோ, அறிவு வச்சு கிடையாது. இது ஒருத்தன் கொடுக்குறான் உனக்கு, நெகட்டிவாக சைடாக உன் பிரெயின் பயன்படுத்தி உனக்கு இதை செய், அதை செய். இது அதாவது இப்போ நியூக்ளியர் பாம் ஒன்று இருக்குது, இந்த நியூக்ளியர் பாம் வந்து ஒன்று நல்லதா, எந்த ரூபத்துலையும் பாருங்கள் அது நல்லது கிடையாது. இயற்கைக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, கிடையாது. ஏன்னா அது பயன்படுத்தினா, ஏன் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுருக்கீங்களே அது மட்டும் என்ன எக்கோ ஃப்ரெண்ட்லியா, க்ரோ நியூக்ளியர் ரியாக்டராக வச்சுருக்கோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நியூக்ளியர் வேஸ்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம் அப்படின்னா, மனித இனத்துக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அதை நம்ம சரி அதை பயன்படுத்த முடியுமா. ஓகே, நம்ம நியூக்ளியர் பயன்படுத்தினா அப்புறம் கரண்ட்டில் லைட்டில் இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், கரெக்டு ஏற்றுக்கிறேன். ஆனால் அதோட வேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பாதகம் சாதகம் பார்க்கணும்ல, அதோட பாதகம்னா என்ன தெரியுமா, அதோட வேஸ்ட்டு நியூக்ளியர் வேஸ்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது, ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்கணும், அதுக்கு தனியாக ஆள் போட்டு அதை தனியாக சேஃப்டி பண்ணி வைக்கணும். ஒரு எர்த்க்வேக் இல்லை இவனே இவனத்தையும் பாம்பு போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களா, அது கொஞ்சம் கிளியராகி லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலம் நாசமாக போயிடும், அந்த இருக்க மக்கள் வாழ முடியாமல் நிலமாக மாறிடும்.
இவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சர் இருக்கும்போது ஏன் நம்ம பண்ணணும்? கடல் இருக்குது, காற்றாலை இருக்குது, இன்னமும் எவ்வளவோ இருக்குது கரண்ட் கரண்ட் கொண்டு வர்றதுக்கு. ஏன் டெஸ்ட்லாம் உருவாக்குனதுல காய் 3 வருஷத்துக்கிட்ட அதுக்கு கரண்ட் கொடுக்கும். இதுக்கான நான் எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா ப்ரோ? அது இல்லை ப்ரோ என்கிட்ட. ஆனால் விஷயம் இருக்குது, தியரிட்டிக்கலி விசையில் ஒர்க். அவர் காயில் ஒரு டெஸ்ட்லா காயில்னு இருக்கும். இது டெஸ்ட்லா காயில் நேம் ப்ரோ சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடியே அதுக்கு பேரெலாம் இருந்திருக்கு. டெஸ்ட்லா வச்சு அது மையப்படுத்துறதுனால நம்ம டெஸ்ட்லா காயில்னு சொல்கிறோம். அப்புறம் டெஸ்ட்லா வந்து நீங்கள் தூக்குறீங்களா கேட்காதிங்க, கிடையாது. டெஸ்ட்லா காயில்னு ஒரு பேர் இருக்குது. அந்த காயில் அதுக்கு முன்னாடி வந்து அகத்தியர் வச்சுருப்பார் பேட்டரி, அந்த மாதிரிலாம் என்னென்ன வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்கிறீங்களா, தமிழ் என்ன சொல்லணும் இல்லை ஹிந்தி என்ன சொல்லணும் அப்படின்னு. இவங்க இந்தியன் வந்துருவீங்க ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் தமிழ்னு வந்துடும். முதல் மனுஷங்க நம்ம எல்லாரும், முதல் மனுஷங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டெஸ்ட்லா காயில்ன்ற மாதிரி ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் 3 வருஷத்துக்கிட்ட ஒரு சின்ன காயில் தான். ஏன் ஆர்க் ரியாக்டர் பார்த்துருக்கீங்கல்ல, டோனி ஸ்டார்க் இருக்கார்ல அயன்மேன் படத்தில், அது ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி நெஞ்சில் மாட்டுவார் பார்த்தீங்களா, அதுதாங்க டெஸ்ட்லா காயில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன காயில் மாதிரி இருக்கும், ஒரு சர்க்கிளில் இருக்கும். அதை வச்சு தான் 3 வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கே கரண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி டார்க் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குது. அதுலேருந்து 1 லிட்டர் எடுக்க முடிஞ்சு, நான் கணக்காக சொல்கிறேன். எப்படி கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுருக்கீங்கல்ல, கேஸ் சிலிண்டர்னு லிட்ரு காத்து தானே, காத்துக்கான லிட்ருன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்க டார்க் எனர்ஜின்றது 1 லிட்ரு எடுத்தோம்னா இந்த ஒட்டுமொத்த நாடுகளுக்கும், இந்த பூமியில் இருக்க ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் 1 வருஷம் வரை கரண்ட் கொடுக்கலாம். எவ்வளோ பயன்படுத்தினாலும் 1 வருஷம் வரை கரண்ட் கொடுக்கலாம். பூமிக்கே கரண்ட் கொடுக்கலாம் 1 லிட்ரு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் டார்க் எனர்ஜி, டார்க் விஷயம்லாம் பரவி கிடக்கு. 1 லிட்ருங்க, 1 லிட்ரு இந்த பூமிக்கே கரண்ட் கொடுக்கும் 1 வருஷம். அதை பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ மில்லியன் நாடுகள் ஆகும் பாருங்க, இந்த லெவலில் நம்ம பயணித்தோம்னா. ஸோ இருக்குது மேட்ரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதை நோக்கி பயணிங்க, கரெக்டு தானே? டார்க் மேட்ரு 1 லிட்ரு இருந்தால் போதுமே பிரபஞ்சத்துலேருந்து, அது எங்கே போய் எடுக்கணும்? அதுதான் டெக்னாலஜி. எப்படி நியூக்ளியரை வந்து கண்டுபிடிச்சி இத்தனையோண்டு ஒரு நியூக்ளியரை வச்சு இவ்வளோ பேர் இவ்வளோ அழிவான விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதே விஷயந்தான் பிரபஞ்சத்தில் மேலே இருக்குது. அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தினா ஒட்டுமொத்த பூமிக்குமே கரண்ட் சப்ளை கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும். டெஸ்ட்லாம் என்ன பண்ணாப்புல, ஃப்ரீக்குவன்சியில் கரண்ட் கொடுத்தாப்புல இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இடத்துல வச்சுக்குவாங்க, ஒரே ஒரு அபண்டனான ஒரு ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி ஒரு பெரிய டவர் வச்சுக்கலாம். அந்த டவர் மூலிமா அந்த ஏரியா முழுக்க கரண்ட்டை நம்ம வயர்கள் எல்லாமே கொடுக்கலாம், ஃப்ரீக்குவன்சி மூலிமா கொடுக்க முடியும். ஸோ அந்த டெக்னாலஜி அப்போவே அவர் யோசிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அதை ஏன் அழிச்சாங்க அப்படின்னா, அந்த காயில் கம்பெனிலாம் இருக்குல்ல, இந்த காப்பர் தயாரிக்கிறாங்க இல்லை, காப்பர் இரும்பு இதை தயாரிக்கிறாங்க இல்லை, வயர்லாம் தயாரிக்கிறாங்க இல்லை, இவங்களுடைய கம்பெனிக்கு பெரிய பாதகமாக மாறிடும். ஏன்னா இந்த கம்பெனிஸ், இந்த மாதிரி பெரிய கார்பரேட்ஸ் நிறுவனம் தான் இந்த மாதிரி பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெலாம் அதை ஃபண்டு பண்ணாங்க. அதாவது இருக்க ஏற்கனவே இருந்த அறிவை கொண்டு வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு பண உதவி பண்ணுவீங்க. அப்படி பண உதவி பண்ணவனுக்கு அவனுக்கே அவன் ஆப்படிச்சுக்குவானா இல்லை மக்களுக்கு சேவை செய்வானா? ஒரு கார்ப்பரேட்டு மக்களுக்கு சேவை செய்யுமா? அவனுடைய வியாபாரத்தை அவனே படுத்துக்க வச்சுக்குவானா? கிடையாது. அதனால அதை தடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் கையில் தான் இப்போ இந்த ஒட்டுமொத்த செட்டாரும் போயிருக்கு. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு உண்மை இருக்குது இந்த பிரபஞ்சத்தில், ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மை என்னென்னா, இங்கே எதுவுமே உண்மை கிடையாது, அதுதான் அந்த உண்மை. இந்த உண்மைன்ற வார்த்தைக்குள்ளே, இந்த இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்குள்ளே அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ உண்மைன்ற வார்த்தைக்குள்ளே எத்தனை ப்ரோ அர்த்தம் இருக்குது? தேடுது, இது தெரிஞ்சிருச்சு எனக்கு, என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல, என்ன பண்ண முடியும் எனக்கு புரியல. உங்களுக்குலாம் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. ஒரு உண்மை எனக்கு தெரியுது, அந்த உண்மையை என்னால் புரிஞ்சுக்கவும் முடியுது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. புரியுதா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு உண்மை தான், அந்த உண்மையை அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களே அவன் இடத்துக்கு கொண்டு போகாமல் இதையும் வியாபாரமாக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்தை வச்சு இவங்களை அடிமைப்படுத்தலாமே. ஒரு நிறைய நாலேஜ் உள்ள ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு நான் எவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா போகிறது தெரியுங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி போவாங்க. அப்படி போன விஷயம் அவனுக்கு பிடிச்சி போச்சு. சரிங்களா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அடிமை. இப்போ ஒரு கட்டத்துக்குள்ள எனக்கே வெக்ஸாக இருக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேனா, இந்த நருட்டோ சீரீஸ் போட்டேன், என்னென்னமோ போட்டேன், அப்போலாம் வியூஸ் போச்சு. ட்ரோல் வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அவனுமே பார்க்கல. இப்போ நருட்டோ சீரீஸ் போட்டிருக்கேன், நருட்டோ சீரீஸ் வந்து சும்மா என்டர்டைன் பண்ணி போட்டிருக்காங்க, அதில் அவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம இன்ஃபர்மேஷன் கடத்திட்டு இருக்கோம், அது நருட்டோ சீரீஸ்லாம் நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த கந்தன் சீரீஸோட ஒரிஜினல் ஆர்ஜின் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் புக்கே அங்கே தான் ரிவீல் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆயிருக்கு. இதே மாதிரி காமிக் வந்து இந்த அனிமே சீரீஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி அனிமி சீரீஸ் நிறைய இருக்கு. அந்த அனிமி சீரீஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, டேரெக்டாகவே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சு மறைச்சு பேசுகிறாங்க, எல்லாம் அதில் டேரெக்டாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுக்காரு, அவளுக்கு இங்கே வந்து மாயக்கை வந்து உள்ளே போகிறாது. ஒரு சில மாயக்கை புகுந்து ஒரு காமிக்கே தடை செஞ்சுருக்காங்க இந்தியாவில். ஏன்னா சிவனோட கேரக்டர் நெகட்டிவாக கட்டி ஒரு காமிக் எடுத்திருக்காங்க. ஸோ அது தடை செஞ்சுருக்காங்க. இப்படி விஷயம் போயிட்டு இருக்கு. நிறைய நாலேஜ் ஒவ்வொரு நாளைக்கு நான் கெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கற்றுக்கிற விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்குறதுக்கு தயாராக இல்லையே யாருமே.
புரியுது அவங்களுக்கு. இப்போ நான் இப்போ இந்த மாதிரி விரக்தியாக இருக்கேன், இந்த மாதிரி எத்தனை பேர் உள்ளே வந்து விரக்தியாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன யோசிப்பான், வாய்ப்பு இருக்குல்ல நமக்கும் வேணும், இதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அடுத்த வேலையை பார்த்து போயிடுவான். ஏன்னா இது இருக்கு, அவனை என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் மண் இது இருக்குல்ல, அது கொஞ்சம் தடுத்துரும். ஸோ புரியுது அவங்களுக்கு, அதுதான் இப்போ வரைக்கும் தடுத்து வச்சுட்டு இருக்கு. அது எவ்வளோ நாளைக்குன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு அளவுக்கு தான், ஒரு எதாக இருந்தாலும் ஒரு அளவு தான் உங்களுக்கே தெரியும், எதாக இருந்தாலும் ஒரு அளவு தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களை அவேர்னஸ் அடிக்கவங்க, முடிஞ்ச அளவுக்கு இருக்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. இதான் உண்மை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் அவேர்னஸ் ஆகிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பில்லாராக இருப்பான். நான் சொல்கிறது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பம்னு சொல்கிறது ஒரு பாரம்பரியக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பாரம்பரியக்கு ஒருத்தனுக்கு விஷயம் தெரிஞ்சாலே போதும், உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், அவன் அந்த குடும்பத்தையும் இந்த கைட் பண்ணி கூட்டி போயிடுவான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு முக்கியமான பெரிய தலைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்துச்சு, அந்த தலைகளை தான் நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் அவங்க சொல்கிற ரூல்ஸை ரெகுலேஷன் எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது காரணம் என்னென்னா அந்த காலகட்டங்களில் அந்த டைமிங்கில் அவங்களுக்கு தேவையான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி உங்களை வழிநடத்திருப்பாங்க. இப்போ அது மாதிரி இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் அந்த டைமிங்கில் அவங்க சரியான முடிவு எடுத்து இப்படி பண்ணனால தான் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இப்போ நம்மளாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இப்படி முடிவு எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், ஒரு பரம்பரையில் உங்கள் பரம்பரையிலையும் இப்படி ஒருத்தன் இருப்பான். அவனை ஒதுக்கி விட்டு என்ன தேவை பேசிகிட்டு இருக்கான், என்ன வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு, இப்போ நானே இருக்கேன், உண்மை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கேமிங் சேனல், ஜஸ்ட் ஒரு கேமிங் சேனல், எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் தெரியுமா? இல்லை டெய்லி ஒரு லைவ் போட முடியும் என்னால். நான் ஒரு கேமிங் சேனல் என்ன எனக்கு ஒரே ஒரு ஐஃபோன் மொபைல் மட்டும் வாங்கிட்டு ஒரு இந்த ஜாக்கி அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அது பேர் டக்குன்னு தானே அவரில் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு இந்த பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு நான் பாட்டு 7 விளாண்டுகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு கேமிங் சேர் வாங்கி போட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நான் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டு லைவ் போட்டுட்டு இருப்பேன். என்னெல்லாம் காலிலேருந்து ஒரு 8 சேனல் லைவ் போட முடியும். நான் லைவ் போட்டு நான் பாட்டு கேம் பாட்டு சம்பாரிச்சு போயிட்டே இருப்பேன். நான் இங்கே பேசி என்டர்டெயின் பண்ணுறதோட என்டர்டெயின்னு எனக்கு ஒரு முகம் இருக்குது, அதை நான் காட்டி ஏற்கனவே மில்லியன்ஸில் வியூஸ் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் அப்போ நமக்கு அது வருதுன்னு தெரியுது, ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு போகிறது எனக்கு வருது. அப்போ நான் அந்த மாதிரி கேமிங் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். அப்படி போகிறதுனால எனக்கு என்ன லாபம்னு கேட்குறேன், எனக்கு லாபம் இருக்கும், ஒரு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். இதை வச்சுட்டு எனக்குன்னு ஒரு ஒரு மாதிரி கஷ்டம் ஒரு மாதிரி இருக்குங்க, என்னால் பண்ண முடியல. உண்மையில் எனக்கு அது எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல. எனக்கு அது தெரியும் இந்த மாதிரி பண்ணால் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும். என்னடா இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம ஒவ்வொரு விஷயம் படிச்சுட்டே இருக்கோம், இவங்க என்ன இன்னமும் வரமாட்டேறாங்க, ஐயோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு, இவங்க என்ன அப்படியா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இவங்க ஒரே இடத்துல இருக்கா எழுந்துட்டு நமக்கு ஒரு விரக்தி இருக்குது. இப்போ நம்மளும் கிவ் பண்ணுறோம்னா இன்னொரு ஒருத்தன் அவனை ஆள் ஒருத்தன் எழுந்து சோடுவான், அது வரைக்கும் நீங்கள் காண போயிருவீங்க. அவனையும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க, அவன் எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து நிற்பான்னு தெரியலையே. ஒரு 2-3 நாளே ஓட்டான்னா சோடி ஓட விட்டுட்டு இருக்கீங்க ஒருத்தனையும், உங்களுக்கான ஆட்களை பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் காணாமல் போயிருவீங்க, இதான் உண்மை. ஓகே, ப்ராஜெக்ட் ப்ளூமிங் விட்டு வேறு எங்கே போயிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூமிங் வச்சு உங்கள் மண்டையில் பெரிய விபூதி அடிக்க போகிறாங்க. இதான் விஷயம். லூனார் வந்து போனாங்க இல்லை, நிலவுக்கு போனாங்க இல்லை, இது நம்மளுடைய நீல் ஆம்ஸ்டான்லாம் போனப்பில இல்லை, நீல் ஆம்ஸ்டான் போனார்ல, காலம் போக பதிச்சார் இல்லை, அந்த வீடியோஸை யோசிச்சு பாருங்களேன். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, மூணுக்கு போனது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ் கேமராஸ் இருக்குது, இவ்வளவோ அட்வான்ஸ் விஷயங்கள் இருக்குது. இவங்க போயிட்டு ராக்கெட்லாம் பயங்கரமான டெக்னாலஜி, அந்த காலத்துல வச்சு வெடிச்சிடும், ஒரு கிட்டத்துக்கு மேலே போய் வெடிச்சிடும். இப்போ ரொம்ப டெக்னாலஜி இருக்குது, அதிகமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, வெளியே ஸ்பேஸில் போய் அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு இடத்த உருவாக்குறதுக்குலாம் அவர் ரெடி பண்ணி வரான். ஏன் நிலா கூட்டிப்போ இவ்வளோ செலவு பண்ணுறீங்கல்ல, எத்தனையோ கூடி செலவு பண்ணுறீங்க, நிலா சேட்டலைட் மட்டுமே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இப்போ ஆளாக இருக்க மாட்டீங்க? அந்த டைமிங்கில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போட்டி இருக்குது. அப்போ ரஷ்யா முன்னாடி நிலவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ட்ராமா நடத்திருச்சு அப்படின்னா ரஷ்யா தான் நேரத்துக்கு வல்லரசாக இருந்திருக்கும். புரியுதா மக்களுடைய மாஸ் மைண்டு, இவங்களும் பெரிய ஆளுகப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவனோ ஒருத்தனை இப்படி அண்ணாந்து பார்த்துட்டீங்களா, அன்னைக்கே செத்துங்கிறீங்க, காலி ஏறி மதிச்சிருக்கான். அப்படி அமெரிக்காவை நம்ம அண்ணாந்து பார்த்துட்டோம், முடிஞ்சு வச்சு டாலரை வச்சு இன்ன வரைக்கும் நம்ம நவத்திக்கிட்டேன். இதான் விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தன் பொறுப்பெடுப்பான், அதை ஒருத்தன் தடுத்துக்கிட்டே இருப்பான், நீயா நானா நீயா நானா, ஒருத்தர் எடுத்துட்டானா சரி போய் தர, நீ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு ஆண்டுக்க, ஒரு 100-150 இல்லை ஒரு 2000 ஆண்டுக்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவான். இப்படியே இந்த கூட்டம் மேலவர்கள் கூட்டம் மாற்றி மாற்றி சண்டை போட்டு அவங்க மேலேயே தான் இருக்காங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் தான் கேள்வி. இப்படி எனக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல, எல்லா உண்மையும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, உங்களை ஏமாத்துறாங்க, தெரிஞ்சுக்கங்க. இன்னமும் வெளுத்து வெளிச்சிக்கல அப்படின்னா உண்மை நம்ம டைலாக் தான், வெளுத்துக் கொள்வோர் எல்லாம் பிழைத்துக் கொள்வார், இல்லைன்னா முடிஞ்சு வச்சு சொல்லி. ஓகே, ப்ராஜெக்ட் ப்ளூமிங் பற்றி நிறைய சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆனால் நமக்கு வந்து என்னத்தை சொல்கிறது, அடுத்து நறுத்த ஒரு எபிசோட் பேச வேண்டியிருக்கு, ஸோ அதையும் பேச வேண்டியிருக்கு, பார்த்துக்கலாம். இது முதல்ல நீங்கள் இதிலே இவ்வளோ இன்ஃபர்மேஷன், இப்போ நான் சொன்ன வீடியோஸ்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதுவே நீங்கள் கேதர் பண்ணலாம். ப்ராஜெக்ட் ப்ளூமிங்னு உள்ள வந்தேன், ஆனால் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருப்பேன், இது என்றைக்கு உங்களுக்கு புரிஞ்சு என்றைக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு தெரியல. ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் காமிக்கலாம். ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நல்லா பார்த்துக்கோடா.
என்ன மாதிரியா தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.